தமிழகத்தை தெற்காசியாவிலேயே முதலீட்டிற்கு மிகவும் உகந்த மாநிலமாக மாற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ஹுண்டாய் கார் தொழிற்சாலையில் அந்நிறுவனத்தின் ஒரு கோடியாவது காரை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், ஹுண்டாய் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்றார். இந்த நிறுவனம் மிக குறுகிய காலத்தில் ஒரு கோடி கார்களை உற்பத்தி செய்திருப்பதோடு மட்டுமின்றி இந்தியாவில் இரண்டாவது பெரிய கார் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆலையில் அதிக கார்களை உற்பத்தி செய்து இப்பகுதியை மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றிய பெருமையும் ஹூண்டாய் நிறுவனத்தையே சாரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புத்தூரில் பிரிவில் மட்டும் 31,30,000 கார்களை உற்பத்தி செய்திருப்பதோடு தமிழகத்தின் வளர்ச்சியிலும் தொழில் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் ஆலையை விரிவுபடுத்த வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். தொழில் முதலீட்டிற்கு நம்பிக்கை மிகவும் அவசியம் என்ற நிலையில் தற்போதைய அரசு பதவியேற்ற குறுகிய காலத்திற்குள்ளாகவே முதலீட்டிற்கு உகந்த அரசாக அடையாளம் காணப்பட்டிருப்பது பெருமிதம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சி அடைந்த முதல் மாநிலமாக மாற்ற உறுதி பூண்டிருப்பதாகவும் தொழில்துறையினர் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். முன்னதாக காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அண்ணாவின் பெயரில் நடைபெறும் தமது அரசின் திட்டங்கள் வரவிருக்கும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். மாநில அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.